ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ், ஏதோ கேரக்டரிஸ்டிக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ஆர் அகாடமிக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போதே குழந்தைங்கள பார்த்து முறைக்கிறது, வீட்டுக்கு வர வழி ஃபுல்லாக குழந்தைங்கள திட்டிக்கிட்டே வர்றது, வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறது அப்படின்னு பண்ணுறோம். ஃபஸ்ட், இந்த மாதிரி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ரெகுலராக குழந்தைக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணால் கூட அதையும் அன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைய ரிலாக்ஸ் பண்ணி, ரெஃப்ரெஷ் பண்ணி, ஸ்நாக்ஸ் டைம் குமிஞ்சதுக்கப்புறமா குழந்தை ஒரு கம்ஃபர்டபுளான என்வாயர்மெண்ட்டில், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது இந்த கான்வர்சேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைக்கு இது ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட கான்வர்சேஷன் இட்ஸ் லைக் அ சாண்ட்விச் மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் மேட்டர் வந்து நம்மளோட கான்வர்சேஷனோட மிடில்லையும், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் அந்த குழந்தையோட டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போர்ட்ஸ் ஆர் மியூசிக் உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால், உங்களோட டிஸ்கஷனை ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி ஆரம்பிங்க. நடுவில் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்களே, இது ஏன் இப்படி நடந்தது, இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பேசுங்க. ஜஸ்ட் வை அண்ட் ஹவ், இதனால இந்த தப்பு நடந்தது, இதை நீ எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்க போகிற, உனக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்கிட்டேருந்து என்ன ஹெல்ப் வேணும், ஃப்யூச்சரில் இதே இன்ஃபர்மேஷன் எனக்கு ரிசீவ் ஆகக்கூடாது, கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற வேர்டை அவாய்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுங்க. எகைன், உங்களோட டிஸ்கஷனை ஒரு டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட முடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம அம்மா வந்து கூப்பிட்டு பேசினது நம்மளோட கம்ப்ளைண்ட் பற்றி அப்படிங்கிற ஒரு தாட் குழந்தைக்கு வராது. அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கும் நம்ம அம்மா கிட்டே ஒரு தப்பு பண்ணால் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம அம்மா கிட்டே ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். இது உங்களோட இன்ஃபர்மேஷனை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணுறதும் உங்கள் குழந்தையோட ஆப்சன்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் பற்றின கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் அப்படின்னு சொன்னால், எகெயின் நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் இந்த டாப்பிக்கை எகெயின் வீக்கில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களை கம்ப்ளைண்ட் பற்றி உங்கள் குழந்தைக்கிட்ட பேசுகிறது ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு இன்கேஸ் சிப்ளிங்ஸ் இருந்தால், சிப்ளிங்ஸ் முன்னாடி இந்த கான்வர்சேஷனை கொண்டு வந்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனாக வச்சுக்கோங்க. அவங்களோட டேடி கிட்டே ஷேர் பண்ணுறதையுமே இந்த குழந்தையோட ஆப்சன்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இருக்கிறமான பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட பிஹேவியரில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். இன்கேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே ஈஸியாக அதை ரெக்டிஃபை பண்ணி ஃப்யூச்சரில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். குழந்தையும் ஒரு செக்யூர் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். தேங்க்யூ.